Hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். நீங்கள் இசை நம்ம பார்க்க சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஃப்ரீ ஃபயர் ஏஷியா சாம்பியன்ஷிப்கான கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து இப்போ யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்குது மக்களையும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைவ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் எப்போ ரிடீம் கோட் வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா கரெக்டாக வந்து நமக்கு டைம் தெரியாமல் இருந்துச்சு, 6 மணிக்கு லைவ் வந்து முடிஞ்சிடும், நமக்கு வந்து ரிடீம் கோட் கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் வந்து நடக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவானுங்க. இப்போ 7 மேட்சஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 5 மணி ஆயிடுச்சு, ஆனால் 3 மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் ரிமைனிங் இருக்குது. அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 6-7 மணி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் என்னடா வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கவலைப்பட தேவையில்ல. ரிடீம் கோட் கண்டிப்பாக வந்து வரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு 400K லைவ் வாட்சிங் மட்டும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 400K லைவ் வாட்சிங் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200K லைவ் வாட்சிங் வேறு தேவை. அதுக்கு நம்ம எல்லாரும் வந்து அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணாதான் முடியும், அந்த லைவ் வந்து வாட்ச் பண்ணாத முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை அந்த யூடியூப் லைவ் வந்து கொடுங்க. ஹிந்தி ஸ்ட்ரீம் ஓகேவா? நீங்கள் வந்து தமிழ் மலையாளம் வேறு எதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இருக்காது ரீச்சு. ஸோ ஹிந்தியில் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஹிந்தியில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் வரும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து பார்க்குறது நல்லது. நமக்கு வியூஸ் தானே முக்கியம் அப்படின்றனால அதை வந்து பாருங்கள். ஸோ 600K லைவ் வாட்சிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அது என்ன சொல்கிறது கமிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நமக்கு வந்து ரிடீம் கோட் வரும்னு சொல்லிவிட்டு. 400K வந்தாலும் வரும், 600K வந்தாலும் வரும், 100K வந்தாலும் வரும், ஆனால் நமக்கு 600K தான் முக்கியம் அப்படின்றதுனால ஸோ நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 6:30-7 மணிக்குள்ளே நான் வந்து ரிடீம் கோட் வந்து போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போய்ட்டு ஒரு விசிட்டிங்கை போட்டு வந்துருங்க ஓகேவா? அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நான் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்க வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு லைவ் வந்து வாட்ச் பண்ணுங்க ஓகேவா? இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சொல்றதுக்காக தான் வீடியோ வந்து போட்டேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ரிடீம் கோடோட ஓகேவா?